ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ மகாபெரியவா ஆசிர்வாதத்துடன். கடவுளை பார்க்க முடியுமா? 18 வயது பையன் பெரியவாளிடம். கடவுளை பார்க்க நானும் ஆர்வமாக தான் இருக்கேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கேன்பா என்று மேலோட்டமாக சொன்ன பெரியவாளின் அற்புத பதில். கட்டுரையாளர் ஸ்ரீமடம் பாலு, புத்தகம் காஞ்சி மகான் தரிசனம். 18 வயது பையன் விவேகானந்தர் போன்ற சில மகான்களின் சரித்திரங்களை படித்திருப்பான் போலிருக்கிறது. கடவுளை பார்க்க முடியுமா என்று சுளிர் என்று ஒரு கேள்வியை பெரியவாளை பார்த்து கேட்டான். முடியும் என்ற பதில் வந்தால் எங்கே எனக்கு காட்டுங்கள் என்று மடக்கிவிடலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டுக்கொண்டு வந்திருப்பான் போல் தோன்றியது. கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவருக்கு எத்தனை முகங்கள், கைகள், புடவையோ வேஷ்டியோ, கருப்பா சிவப்பா என்று வரிசையாக கேட்டு பெரியவாளை திக்குமுட்காட செய்யலாம் என்று எண்ணமும் இருந்திருக்கக்கூடும். வயது கோளாறு, கொஞ்சம் படித்து விட்டு எல்லாவற்றையும் கரைத்து குடித்து விட்டதாக நினைத்து கொள்ளும் ஈகோ. பெரியவா சிரசை தூக்கி அவனை பார்த்தார்கள். கடவுள் இருக்கார்னு மகான்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரம் சொல்றது, இவை இரண்டும் நம்பத்தக்கவை என்பதால் நாமும் ஒப்புக்கொள்கிறோம். கடவுளை பார்க்க நானும் ஆர்வமாக தான்ப்பா இருக்கேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கேன். பையனுக்கு வேகம் தணிந்து விட்டது. சுவாமிகள் நான் கடவுளை பார்த்திருக்கேன் என்று சொல்லியிருந்தால் அவர்களை குடைந்திருக்கலாம். ஒப்புக்கொள்கிறோம் என்று தெல்ல தெளிவாக கூறிவிட்டார்களே, அப்புறம் வாதம் செய்ய என்ன இருக்கிறது? பெரியவா அந்த பையனை அருகில் உட்கார சொன்னார்கள். உன் மாதிரி புத்திசாலி பசங்க அந்த காலத்திலையும் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்றேன், கேட்குறியா பெரியவா? பையன் அக்கறையே இல்லாமல் தலையை அசைத்தான். அணுகத் தொண்டர்களுக்கெல்லாம் உள்ளூர ஆத்திரம். உபநிடதங்கள் ஒரு வாக்கியத்தின் ஆள் பொருளை அறிந்து கொள்வதற்காக பெரியவாளின் திருமுகத்திலிருந்து விளக்கம் வராதா என்று அறநூல் விற்பன்னர்கள் தவித்து காத்து கொண்டிருக்கும் சந்நிதியில் அந்த அசத்து பையனுக்கு கதை சொல்கிறாரா கதை? பெரியவாள் சொல்கிறார் பையனிடம், ஒரு முனிவர்கிட்ட மேதாவியான சிஷ்யன் இருந்தான். ஒரு நாள் கடவுள் இருக்காரான்னு ஆச்சாரியரை கேட்டான். இருக்கார், அப்படியானால் என் கண்ணுக்கு தென்படலையே என்னான். கடவுள் இருப்பதை அநேக அடையாளங்களால் ஒப்புக்கொள்ளலாமே தவிர கண்ணால பார்க்க முடியாதுன்னார். பார்க்க முடியாத பொருளை எப்படி நம்புவது என்றான். ஆமாம், நீ சொல்றது சரிதான். நீ சிந்திக்க தெரிந்த புத்திசாலி, நிறைய கேள்வி கேட்கிற. நான் என் குருநாதர் சொன்னதையும் வேத புராணங்கள் சொன்னதையும் அப்படியே நம்பி எடுத்துட்டேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை எப்படி ஒப்புக்கொள்றதுன்னு இப்போதான் எனக்கும் சந்தேகம் வருது என்றார் ஆச்சாரியர். பையன் கொஞ்சம் திமிராக நிமிர்ந்து உட்கார்ந்தான். கடைசியில் சுவாமிகள், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கட்சியில் சேர்ந்து விட்டார் போலிருக்கிறதே, பெரியவா தொடர்ந்தார்கள் கதையை. முனிவர் இருந்த இடம் மரங்கள் அடர்ந்த சோலை. ஒரு பெருங்காற்றில் மரத்தின் கிளைகள் வேகமாக அசைந்தன. ஜில்லுன்னு காத்து, உடம்புக்கு ரொம்ப இதமா இருந்தது. முனிவர் சிஷ்ய பையனை பார்த்து, அந்த மரக்கலையெல்லாம் ஏன் அப்படி அசுரத்தனமா அசைகின்றன என்று கேட்டார். சுவாமி, இப்போ பெரிய காற்று வீசித்தே அதனாலதான். காற்றா? அப்படின்னா வீசித்தா? அப்படின்னா நீ பாட்டியா? அடடா, எனக்கும் காட்டியிருக்கப்படாதா? நானும் ரொம்ப நாளா எத்தனை பண்ணின்னு இருக்கேன் காற்றை பார்க்கணும்னு. நீயோ காற்று வீசியது என்கிறாய். நானும் அந்த சுகத்தை அனுபவிச்சேன், ஆனால் அது காற்றின் வேலை என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருளை இருக்கிறது என்று எப்படி ஒப்புக்கொள்வது என்றாராம் அந்த ஆச்சாரியர். உடனே சிஷ்யன் எழுந்து அந்த முனிவர் காலிலே விழுந்து,
புரிஞ்சுடுத்துன்னு சொல்லி கண்ணால ஜலம் விட்டானாம். அதிநவீன நாகரீக பையனும் மகா பெரியவா திருவடிகளில் 4 முறை நமஸ்காரம் செய்துவிட்டு கண்களில் நீர் வழிய நின்றான். உன் அகத்துல ரேடியோ இருக்கோ, எலக்ட்ரிக் லைட் இருக்கோ, எலக்ட்ரிக் போன் இருக்கோ என்று பெரியவா கேட்டாராம். இருக்கு என்று நாகரீக பையன் சொன்னானாம். இதெல்லாம் எப்படி வேலை செய்யறது பெரியவா? எலக்ட்ரிசிட்டியால பையன். அந்த எலக்ட்ரிசிட்டியை நீ பார்த்துருக்கியோ பெரியவா? பையன் திக்கு முக்காடி போனான். பெரியவா பிரசாதம் கொடுத்து ஆசிர்வதித்து அனுப்பினார்கள். அருகில் இருந்த எல்லோருக்கும் இந்த குழந்தைக்கு என்ன அதிர்ஷ்டம், பெரியவா எத்தனை நேரம் அவனோட பேசியிருக்கா என்று ஆச்சரியப்பட்டார்கள். கடவுள் இருக்கின்றார், இருக்கவே இருக்கார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர என்றென்றும் குருவடி சரணம் திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.